விவசாய தொழிலே ஒரு தர்ம தொழில்தான். ஏன்னா ஒரு விவசாயத்தில் அந்த விவசாயி எந்த விதமான ஏமாற்ற முடியாது, விவசாயத்தில் ஏமாற்றவே முடியாது. யாரை ஏமாற்ற முடியும்? பூமியவா, வானத்தையா, தண்ணியவா, காத்தியா, இதை நம்பி தான் அவங்களுடைய பொழப்பே ஓடுது. அப்படிங்கும்போது யாரையுமே ஏமாற்ற முடியாத ஒரு தொழில். ஏமாற்றணும்னு நினச்சாலும் ஏமாற்ற முடியாது. ரெண்டாவது, இவங்க கடவுளுக்கு படைக்கிறதுல இருந்து மற்ற ஜீவராசிகள், மாடு, ஆடு, கோழி, குருவி, எல்லா ஜீவராசிகளும் இதில் வந்து அவனுக்கு அந்த விவசாயிக்கு வந்து பயன் இருக்குதோ பயன் இல்லையோ, ஒரு குருவி சாப்பிட்றதுனாலையோ மயில் சாப்பிட்றதுனாலையோ அவனுக்கு எந்த பயனும் இல்லை ஒரு விவசாயிக்கு. ஆனாலும் அதை விட்டு கொடுத்துட்டு தான் போகிறாங்க, சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வயிறு நிறைய வைக்கிற ஒரு தொழில். அதனால் விவசாயம் பண்ணுறதே ஒரு கர்வமான தொழில் தான். இதில் அதிகமாக லாபம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த லாபம் வந்து திருப்தியாக இருக்கும், பெருசாக இருக்காது, அது உண்மை தான். ஆனால் திருப்தியாக இருக்கும், இயற்கையோடு சேர்ந்து இருக்கும். அதோடைய வாழை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இயற்கையோடு சேர்ந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது வந்து ஒரு தர்ம தொழிலாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தொழில். அதனால் விவசாயம் செய்கிறவங்க சந்தோஷமாகவே விவசாயம் பாருங்கள்.